என் பேர் தாங்க ராதிகா. நான் வந்து இந்த 100 நாள் வரையில் வந்து வேலை செய்கிறேங்க. எனக்கு வந்து கணவர் வந்து சின்ன வயசில் இறந்து போயிட்டார். ஒரே ஒரு பிள்ளையோட தான் நான் இருந்துட்டுருக்கேன். எனக்கு வந்து செக்ஸில் வந்து அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க. சரி, வாழ்க்கை அப்படியே போட்டோன்னு சொல்லி நானும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். என்ன யார் கல்யாணம் பண்ணுற மாதிரி வரல தெரியல. சரி, நீங்கள் வாழ்க்கை போயிட்டு தாங்க, நல்லபடியாக தாங்க போயிட்டு இருந்துச்சு. இடையில அந்த ஒரு கடை வச்சு இந்த சூப்பர் மார்க்கெட் பையனை பார்த்தேங்க. அவன் பார்த்து ஹேண்ட்ஸமாக தான் இருந்தான். சரி, கணவனாக இருப்பான்னு சொல்லி நானும் தோழிகள் மூலமாக பேசி பார்த்தேன். ஆனால் அவன் அதுக்கு செட் ஆகிற மாதிரி தெரியல. சரி, நான் அவங்ககிட்ட என் வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஆனால் அவன் எனக்கு நல்லா பேச ஆரம்பித்தான். போ போ போ, நல்லா பழகினான். அப்போ அவன் என்னையை போட்டு நல்லா ஓத்த கதையை தான் அந்த ஸ்டோரியில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நான் கவனமாக கேளுங்க. மதுங்கரவன் வந்து அவனும் நானும் வந்து பேசுறது வந்து அவ்வளோவா கிடையாது. ஏதாவது ஒன்று எப்பமாச்சு ஒரு தடவை தான் வேலைக்கு வந்தீங்களா கேட்பான். ஆமான்னு போயிடுவான். வந்தான் இப்படிதாங்க போயிட்டு வச்சு. ஒரு நாள் என்னன்னு தெரிலங்க, எனக்கு நேர்ந்தேன்னு வந்தான். வந்து உங்கள் கணவர் இறந்துட்டாரா எனக்கு தெரியாதுங்க, மன்னிச்சு கொடுங்க. நிலையை கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக பேசினான். எனக்கு அது ஒரு மாதிரி நல்லா கேரிங்காக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்கிட்ட நல்லா பழக ஆரம்பித்தான், நல்லா பேச ஆரம்பித்தான். அடிக்கடி வருவான், சாப்பிட்டீங்களா, என்ன செய்றீங்க, ஏது செய்கிறீங்கன்னு விசாரிப்பான். அதான் எனக்கு பிடிச்சி போயிடுச்சு. சரி, இவனை பேசி பழகலாம் சொல்லி நானும் அவனை கொஞ்சம் வளைஞ்சு வந்து பேச ஆரம்பித்தேன். கொஞ்ச நாள் போக 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 அவன் பேசுறதே எனக்கு பிடிச்சி போச்சு. அவன்கிட்ட பேசாமல் என்னால் இருக்க முடியல, அந்த அளவு ஆயிடுச்சு. சரி, அவன் வச்சு நம்ம வாழ்க்கையை ஓட்டலான்றது எனக்கு ஒரு கிட்டத்தில் மனசு ஏங்குச்சு. இருந்தாலும் சரி, மற்றவங்க தப்பாக பாங்கன்னு நானும் பேச்சை குறைச்சிக்கிட்டேங்க. சரி, இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நானும் விலகி போனேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு நாள் அவனாவே வேண்டாம் வந்து பேசினான். நான் உனக்கு தனியாக பேச நிறைய கூப்பிட்டு போனான். இப்போ செடி தோப்புக்குள்ளே கூப்பிட்டு போனான். அங்கே போய் அவன் பேசுவான்னு பார்த்தா நேரம் எனக்கு கிஸ் பண்ணிட்டான். எனக்கு ஒரு மாதிரி ஆகிட்டு, எங்கே இப்படி தான் பண்ணுறீங்க, உங்களை எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வெளியே வச்சு சொல்ல தெரில, அவ இப்போ இப்படி பண்ணிட்டேன், உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்டான். எனக்கு பிடிச்சிருக்கு, நானும் சொல்லிட்டேன் ஓப்பனாவே. உன்னை அவன் ரெண்டு மாங்கனியை தொடவான்னு கேட்டான். இந்த ரெண்டு மாம்பழம் மாதிரி இருக்காது நான் எடுத்துக்கவான்னு கேட்டான். உன்ன நான் எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல. கீழே தடையை விழுந்துட்டு தலையை மட்டும் ஆட்டினேன். அவன் சட்டுன்னு கையை உள்ளே விட்டு ரெண்டு மாங்கனியை தூக்கி எழுதி போட்டு வந்தேன். சப்பிட்டே இருந்தான். எனக்கு என்ன சேர்ந்தரில் மூடு ஆயிட்டு ஆனு கத்துற. அவன் வந்து ஒன்று கத்தாத உனக்கு நான் இருக்கிறாங்கன்னு என்னை கொஞ்சம் மனசு ஆறுதலைப்படுத்திட்டு என் ரெண்டு மாங்கனியும் ரொம்ப நேரம் போட்டு உழுந்திக்கிட்டே இருந்தான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி இருந்துச்சு. முடியல ஒரு மாதிரி இருந்துச்சு. ரொம்ப நாள் கழிச்சு என் புருஷன் என்னாவது அடுத்தவன் அடப்பான்னு சொல்லி நான் நினச்சேன். இதுக்கடுத்து என் புதற்காட்டுக்குள்ளே அவன் கையை வச்சான், துணிக்கு மேலே கையை வச்சான். அப்படி புதற்காட்டு மேலே எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. ஒன்றும் செய்யாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னேன். அனே நான் அப்படி எந்திச்சு ஓடிட்டேன் பயத்தில். மறுநாள் வந்து என்னை கூப்பிட்டான். அப்புன்னோடது போய் பேசுவோன்னு எனக்கு வேண்டாம் வேண்டாம்னு நானும் ஓடிட்டேன். மூணாவது நாள் தைரியத்தை எனக்குள்ள வர வச்சுட்டு நானும் பூந்தோட்டத்துக்குள்ளே போனேன். அவனும் பேச ஆரம்பித்தான். பேச ஆரம்பிச்சுட்டு அவனே பர்மிஷன் கேட்டான் இந்த மாதிரி பண்ணவான்னு. நானும் சரி என்ன செய்ய, சரி அதில் எனக்கு பிடிச்சி போச்சு, ஏன்னா புருஷன் என்ன இடத்த இவன் தான் ஓத்த தீக்கணும் சொல்லி நானும் கொஞ்சம் பர்மிஷன் கொடுத்தேன். கொஞ்ச நேரத்தில் அவன் மாங்கனியில் வந்து நேர் டேரக்ட் எந்த வாட்டி என் புதர்காட்டுக்குள்ளே கை வச்சிட்டா புதர்காட்டுக்குள்ளே முடியாக இருந்துச்சு. அதை பார்த்தோன்னே அவன் ஆச்சரியப்பட்டான். என்னடி இத்தனை நாள் ஷேவ் பண்ணாமல் வச்சிருக்கியாடின்னு கேட்டான். எனக்கு ஒரு மாதிரி தான் வெக்கத்தில் தனியே குப்பிங்கிருந்தேன். அது உள்ள விரல விட்டு ஆட்டிக்கிட்டே இருந்தேன் ரொம்ப நேரம். எனக்கு முடியல, முடியல சொல்லி அவன் கதறேன். ஆனால் உள்ள மாட்டேங்க, விரல உள்ளே விட்டு 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 எடுக்கிறா. என் புருஷன் சுண்ணி விட்ட எடுத்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எனக்கு ரொம்ப நேரம் அப்படி உச்சக்கட்டத்தில் இருந்தேன். எனக்கு அந்த உச்சியில் என்ன செய்யணும் தெரில. நான் வெறுமுடியாக முணங்கிட்டு பண்ணிட்டு தான் இருந்தேன். ஏ உடா முடியலடா, என்ன முடிஞ்சா உன் உறுப்பையாச்சு விட்றா, உன் கோல் எடுத்து விட்றா, டே முடியலடா, ஏ இன்ஜினு கெஞ்சிட்டே இருந்தேன். ஆனால் அவன் காதில் உளர மாதிரி தெரியல. அவனுக்கு முழு எண்ணமே என்னை செய்யணுங்கிற ஆசையோடு தான் வந்திருக்கான். போல வேறு எதுவுமே இல்லை. அவனை நான் மெதுவாக கேட்டேன், அந்தேனே நமக்கு காலம் ஃபுல்லாக பார்த்துக்கிட்டியானே. அவன் சரி சரின்னு சொன்னான். ஏன் ரெண்டு உறுப்பையும் வந்து நான் கையை விட்டு ஆட்டிகிட்டே தான் இருந்தேன். ரொம்ப நேரம் ஆட்டிகிட்டே இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சது. அடுத்து அப்படி அன்னைக்கு முழுங்கிடுச்சு. அன்னைக்கு ரெண்டுமே கிளம்பி போயிட்டோம். ஆனால் இவன் வந்து என் வாழ்க்கை ஃபுல்லாக இருப்பாங்க எண்ணத்தோடு தான் நான் இருந்தேன். அன்னைக்கு ஒரு நாள் லைட்டு வந்து என்னை வர சொன்னான். நான் வந்து வரமாட்டேன், நைட்லாம் வரமாட்டேன். காலைல அவனை வாழந்துட்டு காலைல ஒரு 10 மணிக்கு போனேன். ஆனால் அவன் வேகமாக ஓடி வந்தான். வந்துட்டு சொல்லி என்கிட்ட வந்துட்டு ஒரு கிஸ்ஸை பண்ணிட்டா டப்புனு கிஸ்ஸை பண்ணிட்டுக்கோன்னா இன்னும் நைட்டு 11 மணிக்கு நான் அவனை பார்க்கணும், வீட்டில் பாத்ரூம் போடன்னு சொல்லிட்டு நீ வந்துடு சொல்லி சொன்னான். நானும் எனக்கு என்ன செய்யணும் தெரியல. அவன் கொடுத்த கிஸ்ஸில் நானும் மயங்கிட்டேன். அப்படியே சரி சரிங்கிட்டு நான் போயிட்டேன். வீட்டில் நைட்டு 11 மணிக்கு பாத்ரூம் வருது. நான் கொல்லைக்கு போயிட்டு வரேங்கள்ட்டு நானே கிளம்பி வந்துட்டேன்.
கிளம்பி வந்தோன்னா ஒரு புல் காட்டுக்குள்ள எனக்கு டீ போட்டான். போட்டுட்டு அவன் மெதுவாக வந்தான். வந்து என்னை மெதுவாக தர ஆரம்பிச்சான். எனக்கு என்னெல்லாம் சரி 10 நிமிஷத்துல போயிருந்தா சொல்லிட்டு வந்தேன். அவனை 10 நிமிஷம் என்ன அவனை சீக்கிரத்துல அனுப்பிடுறேன்னு சொல்லி என் மேலே தடவுனா ஒவ்வொரு துணியாக விளக்குனான். விளக்கு ஒவ்வொன்றா தனியாக போட்டான். என் உடம்புல ஒட்டு துணி இல்லாமல் கிடந்தேன். என்னை மெதுவாக தடவுனா ஒவ்வொரு இடமா இஞ்சி பெஞ்சா தடவுனா ஒவ்வொரு இடத்துலையும் கிஸ் பண்ணா எனக்கு அப்படியே சுருக்கத்தில் இருக்கமாக இருந்துச்சு. முடியலடா இதா பண்ணுடா டீன் ஆன்பு கதக்குனேன். அவள் வந்து நேரம் என்னை தடவி பார்த்துட்டு உனக்கு என்னடையும் கேட்டான். இல்லைடா கீதை அரிக்கிறா உன் இதை என்ன செய்யறா நீ சொன்னேன். ஒன்றும் அவனும் டப்புனு அவன் ஃபேனை ஊற்றி உள்ள இதை தூக்கி என் இதுக்குள்ளே உள்ளே விட்டான். ரொம்ப நேரம் ஆட்டிகிட்டு இருந்தான். டே இதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணுடா எனக்கு இப்போ அது பண்ணாதரா டே வெறும் விரல மட்டும் வைடா டே இந்த மாதிரி உள்ளே விடாதரா டே உள்ளே விடாதரா அடுத்தடா குழந்தை உண்டாக வந்தா டே விடாதரான்ட்டு இருக்கிறது கதறான்ட்ட நான் அவன் கேட்குற பாருல அவன் மெதுவாக உள்ள விட்டுலையே அப்பள அப்பள அப்பளதுன்னு அடிச்சுட்டே இருந்தான். நான் உச்சியில் போயிட்டு வே விடாதரா வே விடாதரா கலந்து கத்துறேன் கதறேன். நான் அவன் கேட்குற பாடு தெரியல. கிட்டத்தக்க ஒரு 15 நிமிஷம் உள்ள வச்சு அடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்படியே சொர்க்கத்தில் ஒரு மாதிரி இருந்துச்சு. டே அடுத்த விந்துவை ஃபுல்லாக அடித்து வெளியே தெளிச்சான். என் வயிறு ஃபுல்லாக அவன் விந்துவாக தான் இருந்துச்சு. அந்தளவுக்கு விந்து வச்சிருந்தான் தெளிச்சான் பாருங்கள் சூடாக இருந்துச்சு. அது அவ்வளோத்தையும் அப்படியே மெதுவாக கையால் தடவி தடவி பார்த்துட்டே இருந்தேன். அதுக்கடுத்து ஏக்கு வந்துச்சு. அதை அப்படியே தடவி எடுத்து அவள் வெளியே ஊக்கிட்டான். அதுக்கடுத்து மறுநாள் வந்து அப்படியே ரெண்டு பேரும் பிரிஞ்சு போயிட்டோம். மறுநாள் வந்து அவன் எங்கன்னு நான் விசாரிக்க போனேன். அந்த சூப்பர் மார்க்கெட்டில் அவன் ஆளுங்கள அவன் வெளிநாட்டுக்கு போயிட்டான் சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. அப்போ நான் புரிஞ்சிச்சு அவன் என்னை நேக்காக பேசி என்னை ஏமாற்றி என்னை ஊர்த்துட்டு போயிட்டான் போல் அஞ்சு நல்லா விளங்கிட்டேன். வேறு வழி இல்லை இதுக்கு மேலே நம்ம ஒன்றும் செய்ய முடியாது சொல்லிட்டு நானும் மனசை ஆறுதல் படுத்திட்டு ஒரு சைடு அழுக ஒரு சைடு வந்து பயம் இன்னொரு சைடு வந்து இவன் நம்ம வீட்டுக்கு போயிட்டானேன்னு ஒரு ஏமாற்றத்தோடு நான் இருந்தேன். என் வாழ்க்கைக்கு அப்புறம் எந்த ஆண்களையுமே ஏற்றுக்காத மாதிரி வாழ்க்கை மாறிடுச்சு.